ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 3 நாட்கள் கொண்ட ஆஸ்திரேலிய விஜயத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். கன்பரா நகரில் அமைந்துள்ள ஆஸ்திரேலிய பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு பிரதமர் மெல்கம் டர்ன்புல்லை இன்று முற்பகல் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமருக்கிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நல்லிணக்க செயற்பாடுகளை வலுவாக எதிர்காலத்தில் முன்னெடுத்துச் செல்வதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் மெல்கம் டர்ன்புல் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்காக முன்னெடுக்கும் செயற்பாடுகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிகார பரவலாக்கம் உள்ளிட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஜனநாயகத்தை தொடர்ந்தும் வலுப்படுத்த முடியும் என ஆஸ்திரேலிய பிரதமர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தருமாறு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையே 3 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் உடன்படிக்கையில் ஆஸ்திரேலிய வெளிவிகார அமைச்சர் ஜூலி பிஷப் மற்றும் இலங்கை வெளிவிகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இலங்கையின் புவி சரதவியல் சுரங்க பணியக மற்றும் ஆஸ்திரேலிய புவி சரதவியல் திணைக்களத்துக்கு இடையே உடன்படிக்கையொன்று கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலிய புவி சரதவியல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜேம்ஸ் ஜோன்சனும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானியர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமாரும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இலங்கையின் சிறுநீரக நோயொழிப்பு ஜனாதிபதி சேலனி மற்றும் ஆஸ்திரேலிய அணு ஆயுத தொழில்நுட்ப அமைப்புக்கிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கையொன்றும் கைச்சாத்திடப்பட்டது. ஆஸ்திரேலிய அணு ஆயுத தொழில்நுட்ப அமைப்பின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஏடியன் வெட்டன்சன் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானியர் சோமசுந்தரம் ஸ்கந்தகுமார் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆஸ்திரேலிய ஆளுநரை சந்தித்தார். ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதிக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டதுடன் 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன.